8, 7, 6, 5, 4, 3, 2, 1. We give you all the teachers and staff who work here. We give you all the children who study here. We pray our school to be a place of upward discovery, adventure and creativity. Maybe it be a place on where we love to learn and where we learn to love. Thank you, God. நீராரும் கடலுடுத்த நிலமடங்கை கேழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமேதில் தெக்கணமும் அதர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். பொறுப்பிலே பிறந்து தென்னம் புகழிலே கிடந்து சங்க திறப்பிலே இருந்து வைய ஏட்டிலே தவழ்ந்த தமிழ் தாய் பாதம் பணிந்து என் உரையை துவங்குகிறேன். இவ்விழாவினை சிறப்பிக்கும் பள்ளியின் சான்றோராம் எம் தலைவர் அவர்களே, முன்னோக்கு திறன் கொண்ட தாளாளர் மற்றும் சுடரொளி விளக்காய் விளங்கும் செயலாளர் உங்கள் அனைவரையும் இருகரம் குவித்து வரவேற்கிறேன். கனிவுடன் மாணவர்களை மெருகேற்றி செல்லும் பள்ளி நிர்வாக முதன்மை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களே, எங்களை நல்வழிப்படுத்தும் ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் புன்னகையுடன் வரவேற்கிறேன். பொருளும் மணியும் பவளமும் ஒரு கமைந்து அழகான காட்சியளிப்பது போல கலை நிகழ்ச்சியால் மெருகேற்ற காத்திருக்கும் மாணவ கண்மணிகள் மற்றும் பெரும் மதிப்பிற்குரிய பெற்றோர்களையும் எம் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.
Dear students and teachers and the Krishna family members, Happy New Year and Happy Pongal. In the புது வருடத்தில் பிறக்கிற முதல் தைப்பிறந்தால் தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர் பழமொழி. அதே போல் இந்த உலகைய அச்சுறுத்திக்கிட்டிருக்க கொரோனாவில் இருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கும் நிச்சயமாக வழி பிறக்கும் நம்புவோம். தை திருநாள் தை பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை. அந்த போகி பண்டிகையில் நம்ம என்ன செய்வோம்னா பழைய பொருள்களையும் பழைய துணிகளையும் தேவையில்லாத குப்பைகளையும் தீயிட்டு கொளுத்தியும் குப்பையில் வீட்டை விட்டு வெளியேற்ற மாதிரி இந்த கொடிய கொரோனா என்ற அரக்கனையும் நம்ம வெளியேற்றுவோம், உலகத்தை விட்டு வெளியேற்றுவோம் என்பதையும் புரிஞ்சுக்கணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கொரோனா காலத்தில் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணி ரெகுலர் கிளாஸஸ்க்கு நீங்கள் பள்ளிக்கு வர முடியாமல் வீட்டில் இருந்தபடியே கல்வி கற்று வருவீங்க. அதில் மிக சிறப்பாக நமது ஆசிரியர்களும் மாணவர்களும் பங்கேற்று நிறுவனம் வரீங்க. ஸோ இதே மாதிரி வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு நமது வரும் கல்வி ஆண்டுகளில் புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கல்வி கற்றுக்கிற நம்ம மேலும் புதிய டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஹாப்பி பொங்கல். அண்ட் கொரோனாவிலிருந்து விலகி இருப்போம், கொரோனாவை வெல்வோம். அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் கொண்டாட்டத்திற்காக நாம் இன்று அனைவரும் இணைந்துள்ளோம். பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொன்னாவே அது ஒரு நாள் கொண்டாட்டம் கிடையாது, அது வந்து நாலு நாள் கொண்டாட்டம். முதலில் போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், கடைசியாக காணும் பொங்கல். ஸோ போகி பண்டிகையில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை. தைப்பொங்கல் உழவர்கள் ஆடி மாதம் விதை விதைச்சு மார்கழியில் அறுவடை செஞ்சு அதில் கிடைக்கிற புது நெல்லை வச்சு வெல்லம் பால் நெய் சேர்த்து புது பானையில் பொங்கல் வச்சு சூரியனுக்கும் மாடுகளுக்கும் படைத்து அவர்களுக்கு நன்றி கூறும் விழாவே பொங்கல் ஆகும். இப்போ கூட நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க முத்தத்தில் வச்சு பொங்கல் வைப்பாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் எல்லார் வீட்லேயும் முத்தத்தில் வச்சு இந்த பொங்கல் பானையை வச்சு பொங்கல் வைப்பாங்க. அதே மாதிரி மாட்டுப்பொங்கல். ஸோ விவசாயிகளுக்கு ரொம்ப உற்ற துணையாக இருக்கிறது மாடுகள். ஸோ அந்த மாடுகளுக்காக ஒரு ஸ்பெஷலாக கொண்டாடக்கூடிய விழா தான் மாட்டுப்பொங்கல். ஸோ இன்றைக்கி நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஒரு தனியான ஒரு இடத்துல ஊரில் இருக்க எல்லா மக்களும் வந்து அந்த இடத்துல ஒரு பொங்கல் வச்சு அந்த மாடுகளுக்காக அதை படைத்து அதுக்கு நிறைய ஒரு பெரிய விழாவாக எடுத்து செய்வாங்க. மேலும் மாட்டு வண்டி பந்தயம் அந்த மாதிரியான விஷயங்களும் நடத்துவாங்க. ஸோ என்னோடய சிறு வயதில் கூட எங்களோட கிராமங்களில் இந்த மாதிரி பண்டிகைகள் ரொம்ப விமர்சனையாக கொண்டாடுவாங்க, நானும் அதில் கலந்துட்டுருக்கேன். எனக்கும் இப்போ நினச்சா கூட அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது. அடுத்து கடைசியாக காணும் பொங்கல். இது பெரியவர்களிடம் ஆசி வாங்குவதற்காகவே
இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். எல்லா உற்றார் உறவினர் எல்லாம் சேர்ந்து பெரியவர்களிடம் ஆசி வாங்குவார்கள். அன்றைக்கு நிறைய விளையாட்டு போட்டிகள் மாதிரி நடத்துவாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா உரியடித்தல் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான போட்டி இந்த பொங்கல் விழாவை. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு, நிறைய ஊர்களில் ஜல்லிக்கட்டு. ஸோ உழவர்கள் சூரியனுக்கும் மாடுகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள். நாம் அனைவரும் நமக்கு சாப்பாட்டிற்காக எத்தனையோ பேர் நமக்கு அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்புகள் இருக்குது. அந்த உழைக்கும் உழவர்களுக்காக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவோம். அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவோம். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். பொங்கல் புது நாள், தமிழர் திருநாள், வாழ்வின் உட்பொருளை உணர்வதற்கு உதவும் நாள் என்ற கருத்தை அறிஞர் அண்ணா எடுத்துரைத்துள்ளார். தேசிய இனத்திருவிழா பொங்கல் கொண்டாட வேண்டியது தமிழரின் கடமையாகும். உழவர் திருநாள் என்ற பெயருக்கு மட்டும், ஆனால் உழவர் அனைவரையும் அளவைத்து கொண்டிருக்கிறோம். உழுது உயிர் காக்கும் உத்தமர்களை வணங்க வேண்டிய நாம் அவர்கள் அழுவதை கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்று வசனம் பேசுகிறோம். ஆனால் அவர்கள் வாழ்க்கை தரம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறதா, அவர்கள் எந்தவித பாதிப்புகளில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் என்றும் கவலைப்படுவதில்லை. விளைநிலங்களில் துளை போட்டு எரிவாயு எடுப்பது அவர் பிரச்சனை, மீளா கடன் தொல்லைகள் அவர் பிரச்சனை, பெருமழை பயிர்கள் அளித்ததா அவர் பிரச்சனை, கடும் வறட்சியால் பயிர் விளைவில்லையா அவர் பிரச்சனை, பெட்ரோல் விலை ஏற்றத்தால் நுகர்பொருள் விலை கொள்விலை ஏற்றமா குறைவா அவர் பிரச்சனை, எல்லாமே உழவர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதுதான் நாம் ஒரு நாள் வரும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் கண்டிப்பாக வரும். உணவு பண்டங்கள் வேண்டி உழவனின் காலடிகளை வருடும் ஒரு நாள் வரும். அன்று நமது விலை உயர்ந்த ஆடை, வசந்த மல்லிகை, ஆபரணங்கள், கட்டி காக்கும் காகித பணங்கள் எதுவும் கை கொடுக்காது. உழவரன்றி தயாரிக்கும் உணவு பண்டங்கள் உயிர் காக்கும். அன்று உண்மை உணரும் நாள் வரும். அந்த உயரிய நாளே உயிர் காக்கும் உழவர் திருநாள். அன்றே உழவு தொழிலுக்கு உண்மையான பொங்கல் நாள். ஒவ்வொரு உழவர்களும் தன் உடலை வருத்தி தன்னை அர்ப்பணித்து நாம் ஒவ்வொரு மக்களுக்காகவும் நம்மை பசியார உணவாற்றி நம்மை வாழ்வழித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய உழவர்களை நாம் எப்போதும் பேணி பாதுகாப்போம். அதுவரை இன்று இந்த நல்லுணவை தந்து நமது இன்னுயிர் காக்கும் உழவர் பெருமக்களை வணங்கி பொங்கல் திருநாளை உறவினர்களோடு மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். வாழ்க உழவு தொழில், வாழ்க உழவர்கள், வளர்க அவர்கள் சேவை. நன்றி, வணக்கம். ஒரு நாட்டின் முதுகெலும்பு.
அவற்றில் கை வைக்க முடியாது என்று அற்புதமாக கூறியுள்ளான். நீங்கள் அனைவரும் வயிறார உணவு உண்டு பசிஞ்சி வாழ்ந்திட உங்களுக்கு தேவையான பொருட்களை விளைவித்து தருவது எங்கள் கடமையாக நினைக்கின்றோம். பிறந்துருச்சு இனி தன சேரும் நாளாச்சு அச்சு வெல்லோ பச்சரிசி பொங்கலாச்சு அப்ப பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி தவமருந்து காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய வணக்கங்கள். அன்பிற்குரிய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, ஆசிரிய பெருமக்களே, தை திருநாளாம் பொங்கல் திருநாளில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்திட எல்லாம் அல்ல இறையருளை வேண்டுகின்றேன். உழவர்கள் தங்களுடைய வாழ்வில் உழைத்து ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த தை மாதம் என்கின்ற ஒரு மாதம். ஆடிப்பட்டம் தேடி விதைத்து களை பறித்து நீர் பாய்ச்சி உரமிட்டு எல்லா பணிகளையும் செய்து முடித்து மார்கழி திங்களிலே அறுவடை நிறைவு பெற்று
புத்தரிசியால் புது கோலமிட்டு புது பானையிலே பொங்கல் முத்தான அந்த சத்தான புதுமையான அரிசியை கொண்டு புது பானையிலே குழவையிட்டு பொங்கலிட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய அத்தருணம்தான் நாம் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பொங்கல் திருவிழா. இது இனம் மொழி மதம் எல்லாவற்றையும் கடந்து தமிழர் வாழ்வில் ஒரு சிறப்பு இடம் பெறுகிறது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த விழாவில் இன்றைக்கு நம்முடைய கிருஷ்ணா இன்டர்நேஷ்னல் பள்ளி இந்த பொங்கல் திருவிழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே நாம் விவசாயிகளை நினைவு கூற வேண்டிய ஒரு தருணம். உழவர்கள் சேற்றில் கை வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அவர்கள் ஒவ்வொருவருடைய உழைப்பும் தான் இன்றைக்கு நமக்கு உணவாக வந்து கொண்டிருக்கிறது. அவர்களை நினைவு கூறுவோம். இந்த தைத்திங்கள் பொங்கல், இந்த பொங்கல் எப்படி பொங்கி வருகிறதோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கட்டும். பொங்கலும் கரும்பும் எப்படி தித்திப்பாக இனிக்கின்றதோ அதுபோல உங்கள் உள்ளங்களும் உங்கள் இல்லங்களும் இனிப்பாக மாறட்டும். எல்லாம் மாறி மாற்றங்கள் நமக்குரியதாக வரக்கூடிய நாளாக இந்த தைத்திங்கள் இருக்கட்டும். எல்லாம் நமதாக மாறட்டும். வாழ்க்கையில் எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று மையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்திட இறையருடைய வேண்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். குட் மார்னிங் ரெஸ்பெக்டட் சேர்மன் சார், கரஸ்பாண்ட் சார், செக்ரட்டரி மேம், பிரின்சிபல் சார், வைஸ் பிரின்சிபல் மேம் அண்ட் ஆல் மை கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் மெயின்லி மை பேரண்ட்ஸ் அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட், ரியலி வெரி குட் மார்னிங் ஒன்ஸ் அகெயின் அண்ட் வெரி ஹாப்பி டு சீ யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் அண்ட் வெரி ஹாப்பி. ஸோ வணக்கம் to all the my parents and really a great day again. The agriculture mainly our country itself is called as a agrarian country, so where 75% of people are depend on agriculture, and agriculture is possible only if we have the nature environment, otherwise not possible, right from the sun, right from rainfall, the land, the soil, the people, everything is required. So it's the day we thank everything to support the agriculture, and which after the harvesting, so we take the sample of crop and we first time we cook, and we the first time we each other we give it, celebrate, and we get together, the whole family will be get together. And together we thank the entire nature, mainly sun, who gives the sunlight and to grow the crop completely. And apart from that, Pongal is our important cultural festival. So where the culture mainly gives the lifestyle. So in simple language, the culture gives us the right kind of a tradition to consume the food. The way to grow, way to cultivate, or way to eat or consume the food. For example, the mother nature gives the rice, mother nature gives the potato or tomato, whatever is there. So all are good for health, but mother nature is not giving the chips or all our the junk food. So what I'm requesting here, and my children, my Krishna school family, and mainly my children, not to have a kind of junk food, and possible to have our what the mother nature has given to us, that to consume is very important. You will be very healthy, and you are the whole family will be very happy. Otherwise, very in early age we fall under sick and we find many disease. So what I'm requesting you, so as per the nature, and we try to live with the nature and go with the nature, in all our health, all our environment, all will be all right. So once again, I wish you a very, very happy Pongal to you all, and thank you so much.
அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் ரா ஆதித்யராஜு. நான் இங்கு பேச போகும் தலைப்பு போகி பண்டிகை. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது. வீட்டில் உள்ள தேவையில்லாத தேவையற்ற பொருட்களை விட்டறியும் நாளாக கருதப்படுகிறது. பல துயரங்களை போக்கும் இப்பண்டிகையை போக்கி என்ற தற்பொழுது மருவி போகி என்று அழைக்கப்படுகிறது. அக்கால வழக்கப்படி இந்த கடைசி ஆண்டிற்கு நன்றி தெரிவிக்கும் நாளே போகி திருநாள். வீட்டில் உள்ள தேவையில்லாத பொருட்களை விட்டறியும் நாளாக கருதப்படுகிறது மற்றும் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் நாளாக கருதப்படுகிறது. தைப்பொங்கல். தைப்பொங்கல் என்பது தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா. தமிழர்களால் மட்டுமல்ல மற்ற நாடுகளும் கொண்டாடுகின்றனர். பொங்கல் உழவர்கள் இயற்கை தெய்வமாக கருதும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் நாளே பொங்கல் திருநாள். பொங்கல் மக்களால் வழக்கமாக கொண்டாடப்படுகிறது. உழைக்கும் மக்கள் தாமே கண்டறிந்து தமது உழைப்பிற்கு உதவியாக இருந்த இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளே பொங்கல் திருநாள். உழவர்கள் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்து வைத்த நெல்லை வீட்டில் மார்கழி என்று வீட்டிற்கு கொண்டு வந்து தனது உழைப்பை நுகர தொடங்கும் நாளே பொங்கல் திருநாள். மாட்டு பொங்கல். மாட்டுப்பொங்கல் என்பது தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு விழா. மாட்டுப்பொங்கல் அன்று மக்கள் மாடுகளை கும்பிட்டு வழங்குவார்கள். இது பட்டிப்பொங்கல் அல்லது கன்று பொங்கல் எனவும் அழைக்கப்படுகிறது. மாடுகளில் அனைத்து தேவர்கள் இருப்பதால் மக்கள் மாடுகளை கும்பிட்டு வணங்குவார்கள். நன்றி. அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஞாலத்தில் எத்தனை மொழிகள் இருந்தும் மனிதரில் எத்தனை முகங்கள் இருந்தும் நாட்களில் எத்தனை சிறப்புகள் இருந்தும் தமிழர் திருநாள் போல் வருமா நம் பொங்கல் போல் வருமா. நாலு 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 தமிழர் திருநாள் கேளு 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 தமிழர் புகழ் கேளு. நாலு 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 தமிழர் திருநாள் கேளு 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 தமிழர் புகழ் கேளு.
சொன்ன போல எங்கும் பார்த்ததில்லை நீங்க உங்களை நாள். பழசு போய் புதுசு வந்த போகி விழா வந்தது போ
போகி விழா வந்தது, நம்ம போகி விழா வந்தது. கெட்டதெல்லாம் போக நன்மை வந்து சேர்ந்திடும், நன்மை வந்து சேர்ந்திடும். சரி, முத நாள் போகி பண்ணிக்க, ரெண்டாவது நாள் என்ன பண்ணிக்க? தை திங்கள் முதலாலாம் எல்லோருக்கும் பொங்கல் திருநாளாம், எல்லோருக்கும் பொங்கல் திருநாளா. பொங்கலும் பொங்கி வந்திடும் போது மகிழ்ச்சியும் பொங்கிடுமே. தை திங்கள் முதல் நாளாம் எல்லோருக்கும் பொங்கல் திருநாளாம், எல்லோருக்கும் பொங்கல் திருநாளா. பொங்கலும் பொங்கி வந்திடும் போது மகிழ்ச்சியும் பொங்கிடுமே. பொங்கலும் பொங்கி வந்திடும் போது மகிழ்ச்சியும் பொங்கிடுமே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மாட்டுக்குன்னு ஒரு பொங்கல் கொண்டாடுறமே, அதை ஏன் கொண்டாடுறோம்? பொங்கல் தினத்தின் அன்று செல்வமாக நினைக்கும் மாட்டை நன்றி சொல்ல போறோம் அம்மா. எங்க நீவாரியா பொங்கல் தினத்தின் அன்று செல்வமாக நினைக்கும் மாட்டை நன்றி சொல்ல போறோம் அம்மா. எங்க நீவாரியா. அருமை அருமை, இப்ப காணும் பொங்கல் பத்தி சொல்லுங்களேன் பாப்போம். என்று சொல்லும் கன்னி பொங்கல் வந்தரமா, சொந்தம் எல்லாம் ஒன்று கூடி பொழுதை கழிக்கும் காணும் பொங்கல், காணும் பொங்கல். என்று சொல்லும் கன்னி பொங்கல் வந்தரமா, சொந்தம் எல்லாம் ஒன்று கூடி பொழுதை கழிக்கும் காணும் பொங்கல், பொழுதை கழிக்கும் காணும் பொங்கல். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் பொங்கல் தினம் இனிமையாக அமையட்டும். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு தான் நந்தலாலா.
Thank you.
கூடாது. பொங்கலோ பொங்கல். Thank you.
தமிழர்களின் திருநாள் தை மாசம் பொங்க வைப்போம், உழவர்களின் பெருநாள் ஒண்ணு கூடி பொங்க வைப்போம், விவசாயி மனம் குளிர வீட்டுக்கு ஒரு பொங்க வைப்போம், மாட்டுக்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டுக்கும் பொங்க வைப்போம், விவசாயி மனம் குளிர வீட்டுக்கு ஒரு பொங்க வைப்போம், மாட்டுக்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டுக்கும் பொங்க வைப்போம், புது பானை கோலமிட்டு பொங்கலோ பொங்க வைப்போம், புத்தாட நான் உடுத்தி புத்துணர்ச்சி பொங்க வைப்போம், புது பானை கோலமிட்டு பொங்கலோ பொங்க வைப்போம், புத்தாட நான் உடுத்தி புத்துணர்ச்சி பொங்க வைப்போம். அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துகள். பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த தாய்மொழியான் தமிழை வணங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி மறப்பது நன்றென்று என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப
முதலில் இப்பொங்கல் விழா இனிதே நடைபெற உறுதுணை அளித்த மரியாதை கூறிய எம் பள்ளியின் தலைவர், தாளாளர் மற்றும் செயலாளர் அனைவருக்கும் நாவிற்கினிய நல்லதொரு தமிழில் நன்றியை உரித்தாக்குகின்றேன். எங்களை அன்புடன் வழிநடத்தி செல்லும் பள்ளி நிர்வாக முதன்மை முதல்வர், பள்ளி முதன்மை முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கும் என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். கசடர கற்றுக் கொடுக்கும் பாசத்திற்குரிய ஆசிரிய பெருமக்களுக்கும், மாணவர்களை உடன் இருந்து வழிநடத்தி செல்லும் அன்பு பெற்றோர்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். இவ்விழாவில் தன் திறமைகளால் அலங்கரித்த அத்துணை மாணவ செல்வங்களுக்கும் என் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை தமிழர் திருநாள் வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.